ஹலோ வியூர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆனந்தன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் விஷால் நடித்த சக்ரா படத்தை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ராபரி நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா August 15 அன்றைக்கே நடக்குது. போலீஸ் எல்லாரும் அங்கே இங்கேயும் ரொம்ப பரபரப்பாக காட்டுறாங்க. இதுதான் படத்தோட ஆரம்பம். இங்கேருந்து தான் கதையே ஆரம்பிக்குதுங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விஷாலோட ஸ்டன்னிங் நல்லாயிருக்கும். அதாவது ஃபைட் சீன், படத்தில் ரெண்டு ஃபைட் சீன் தான் வரும். அந்த ரெண்டு ஃபைட் சீனும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு செம்ம ஆக்ஷனாக இருக்கும். விஷால் வந்து இதில் மிலிட்ரி மேனாக வராரு. மிலிட்ரியில் வந்து மேஜராக இருக்கா. அப்படி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் வேலை பார்க்குறாரு. ஹீரோ எதுக்கு போலீஸில் இன்வால்வ் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீனில் நடந்த ராபரியில் இவரோட வீட்லேயும் நடந்திருக்கும். அவங்க பாட்டி அடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் உயர்ந்த விருதான அசோக சக்ரா மெடல் வாங்கியிருப்பார். அந்த மெடலையும் இவங்க திருட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் ஹீரோ வந்து போலீஸில் இன்வால்வ் ஆகிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனராக வர்றாங்க இந்த படத்தில். அவங்க ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா சம மாசாக காட்டுறாங்க. ஹீரோக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் இவங்க கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை திங்க் பண்ண வைக்கிறாங்க அந்த ஸ்டார்டிங் சீனில். பட் ஹீரோனை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேக்கில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் முடிய போகிற அந்த ஒரு செகண்டில் இவங்க தான் வில்லன் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிடுறாங்க. அது காமிக்கிறதுனால என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ நேரம் வேகமாக பரபரப்பாக போயிட்டுருந்தது. அவங்க வில்லன் யார் அப்படிங்கிறத காமிச்ச உடனே, ஓ அவ்வளோதான் படம், இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி இன்டர்வல் முடிஞ்சு திரும்பி படம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீலிங்ஸ் வரல. அந்த விறுவிறுப்பாக வந்து படம் போக போகிறது இல்லை, சப்பையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தாட்டை அந்த இன்டர்வல்லையே நமக்கு கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அடுத்து கதை என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு யூகிக்க முடிகிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வில்லனுக்கு கொடுத்த மாஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லை. வில்லனை பார்த்தா ஒரு வில்லன்ன்ற ஃபீலிங்கே வரலை. அது கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு, அதாவது வில்லிக்கு கொடுத்த ஃப்ளாஷ்பேக்கு, அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒரு வெயிட்டான கதாபாத்திரமாக எதுவும் இல்லை. அதே மாதிரி அடுத்தடுத்த சீன்லேயும் பார்த்தீங்கன்னா வில்லிக்கு உண்டான அந்த ஒரு மாஸே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை பற்றி ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்த பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் மட்டும்தாங்க அவங்கள வந்து மாஸாக காமிச்சாங்க. மற்றபடி அவங்க படத்தில் எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியாது. இது ரொம்ப ரொம்ப மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தில். கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. எதிர்பார்த்த அளவுக்கு கிளைமேக்ஸ் இல்லை. பட் கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே எடுத்த விதம்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொதப்பலாக இருக்குது. படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு பார்த்துட்டுங்க. இப்போ இந்த படத்தை எப்படியெல்லாம் எதிர்பார்த்தோம் படம் பார்க்கும்போது அப்படிங்கிறத சொல்கிறேன். விஷாலுக்கும் வில்லனாக வந்திருக்கிற வில்லியாக இருக்கிற வில்லிக்கும் ஃபைட் சீனு வரணும், வந்திருக்கணும் அப்படின்னு நாங்கள் செகண்ட் ஹாஃபில் அவங்கள காட்டினதுமே எதிர்பார்த்தோம். இப்படியெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் படம் என்னமா இருக்கும், என்னவா வரப்போகுதுன்னு தெரியலன்னு. ஸோ எதிர்பார்ப்புகளை விட படம் மிக 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 குறைவாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் ஒன்றுமே இல்லை படத்தில் வந்து, ஒன்றுமே சொல்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை. ஸோ அது வந்து இந்த படத்தினுடைய மிக 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 மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ வந்து இந்த படத்துக்கு மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 50-55 கொடுக்கலாங்க. அவ்வளோதான். படத்தை வந்து ஒரு தடவை போய் தியேட்டரில் பார்க்கலாம். ஓகே வேவஸ், எந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். படம் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் ஷேரு மறக்காமல் செய்யுங்க. தேங்க்யூ.